உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. இந்தியாவிற்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்தது ஆஸ்திரேலியா. பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. சென்னை ரசிகர்கள் உற்சாகம். ஓசூர் அருகே நிகழ்ந்த பட்டாசு விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், சக்கரபாணி நேரில் வழங்கினர். அரசு நிர்வாகத்தில் ஊழலை ஒழிக்க பொது சேவை உரிமை சட்டத்தை அமல்படுத்த வேண்டும். தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கும் விவகாரம் தற்போதைய நிலையே தொடரும் என முதலமைச்சர் ரங்கசாமிக்கு உள்துறை அமைச்சகம் தகவல். நீர்வரத்து குறைந்ததால் குட்டை போல் காட்சியளிக்கும் மேட்டூர் அணை பாசனத்திற்கு நீர் திறப்பு நாளை முதல் நிறுத்தப்படுவதாக அறிவிப்பு. பழனி முருகன் கோயிலில் ரோப்கார் சேவை மீண்டும் தொடங்கியது. பக்தர்கள் பொதுமக்கள் மகிழ்ச்சி. தொண்டி அருகே விறுவிறுப்பாக நடைபெற்ற பாய்மர படகு போட்டி ஏராளமான மக்கள் கண்டு ரசிப்பு. சூரியனை நோக்கிய ஆதித்யா L1 விண்கல பயணம் சிறப்பாக உள்ளதாக இஸ்ரோ அறிவிப்பு. ஹாலோ ஆர்பிட்டருக்குள் விரைவில் செலுத்தப்படும் எனவும் தகவல்.